என்எஸ்ஆர் கிச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். போகிற டிஷ்ஷோட பேர் அவுல் ரொட்டி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன கேரட் எடுத்து துருவிருக்கேன், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி தழை, ஒரு வெங்காயம், ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன், தேவைக்கேற்ப உப்பு, ஒரு பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன், மஞ்சள் தூள், அவல். இதை வந்து வெந்நீர் ஊற்றி 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன், நல்லா ஊறிச்சு. இப்போ தண்ணி வடிகட்டிக்கலாம். வெள்ளை அவல் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வெள்ளை அவலை விட இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்திங்கிறதுனால நான் இன்றைக்கி சகப்பு அவல் எடுத்திருக்கேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் வடிச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கேரட்டு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ரவா சொல்ல மறந்துட்டேன், இது கூட ரவாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வடித்து வச்சுருக்க அவளையும் இதில் போட்டுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு, இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கு பிறகு நம்ம தட்டிக்கலாம். 10 நிமிஷம் ஊறிச்சு, மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ சின்ன சின்னதாக அடமா இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் மேலே. தேவையான டேஸ்டியான ஹெல்த்தியான அவுல் ரொட்டி ரெடி. இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை இந்த மாதிரி டிஷ் ட்ரை பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் இட்லி, மா, தோசை இது மாதிரி இல்லாமல் புதுசாக கொஞ்சம் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.